மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வேளாண் விளைபொருட்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச ஆதரவு விலை மிகுந்த லாபம் ஈட்டி தருவதாக திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். குறுவை சாகுபடி பருவத்தில் நெல்லுக்கான கொள்முதல் ஆதார விலையை மத்திய அரசு அதிகரித்து கொடுத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நெல், கரும்பு, வாழை, மணிலா போன்ற பயிர்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. மாவட்டத்தில் செய்யாறு, செங்கம், வந்தவாசி உள்ளிட்ட பகுதிகளில் 20 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் 18 நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமும் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. மத்திய மாநில அரசுகளால் நெல்லுக்கு அறிவிக்கப்படும் ஆதார விலையின் அடிப்படையில் விவசாயிகளுக்கு தொகை வழங்கப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 86,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஆதார விலை நிர்ணயித்து கொள்முதல் செய்யப்பட்டு வருவதற்கு விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். கரீஃப் பருவத்தில் நெல்லுக்கான கொள்முதல் ஆதார விலையை குவிண்டால் ஒன்றிற்கு 53 ரூபாய் அதிகரித்து மத்திய அரசு அளித்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அதுக்கு முன்னாடி கமிஷன் மண்டிலையும் தரகர் இடைத்தரகர்கிட்டையும் நெல் கொடுத்துட்டு நிறைய நாங்கள் அதில் நஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒழுங்குமுறை கூடத்தில் இப்போ எங்களை சுற்றி சங்கத்தில் இருக்குது, புதுப்பாளையம் இருக்குது, அதுக்கிட்ட என்னென்ன தண்டராமட்டு, போலூர், வந்தவாசி நிறைய ஒழுங்கு நிறை கூட்டத்தில் பார்த்திங்கன்னா நேரடியாக கொண்டு போய் கொடுத்துட்டு நேரடியாக காசு வாங்கிட்டு வந்துடுவோம். அது இரண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ மத்திய அரசாங்கம் பார்த்திங்கன்னா குவிண்டாலுக்கு 53 ரூபா இப்போ விலை கூடுதலாக கொடுத்துருக்குது. இது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இதை சார்ந்த எங்களை சார்ந்த சுற்றி இருக்கிற எல்லா விவசாயியும் ஒழுங்குமுறை கூட்டத்திலே போய் நெல் போட்டு நல்லபடியாக மகசூல் எடுத்து நல்லபடியாகவே வருமானத்தை ஈட்டிக்கிறாங்கய்யா. நான் பயிர் விவசாயம் தான் பார்க்குறேன், நெல் பயிர் அறுவடை செய்கிறேன். இந்த மாதிரி தனியார் மண்டியில் கொடுத்ததுனால எங்களுக்கு நஷ்டம் ஆகுது. கவர்மெண்ட் மண்டி திறந்ததுனால எங்களுக்கு 53 ரூபா லாபம், எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.